ஐயா திரு சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் சிட்னி மாநகரிலே ஏடிபிசிக்கு அளித்த பேட்டியினை அன்பர்கள் தொடர்ந்து கேட்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா ஞானிகளும் சொல்வது மனிதன் மனித நிலையிலிருந்து மேலேற வேண்டும், தெய்வ நிலைக்கு மேலேற வேண்டும். முக்தன் முத்த நிலை, சித்தர் நிலை, தெய்வ நிலை என்று மூன்று நிலைகள் உண்டு. அவற்றிற்கு மனிதன் செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அவாவம். அதிலே நமக்கு ஒன்றும் பேதம் இல்லை. ஆனால் முழுமையாக நமக்கு எங்கே கிடைக்கின்றது இந்த செய்தி என்றால் தமிழிலே தான் கிடைக்கின்றது. திருவள்ளுவரும் திருமூலரும் வள்ளலாரும் போதும், மூன்று நிலைகளையும் நமக்கு காட்டுகின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் அனைவரும் இந்த மூன்று நூல்களை படித்தால் முதல்ல படிக்கணும். மீது எல்லாவற்றையும் படியுங்கள். நல்லது எங்கே இருந்தாலும் படியுங்கள். வேதங்கள், உபனிஷதங்கள், கீதை, எதை வேண்டுமானாலும் படியுங்கள். பைபிள், குரான், எல்லாவற்றையும் படியுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முதலில் நம்முடைய சொத்து என்ன, நம்முடைய அப்பன் பாட்டன் கொடுத்து சென்றிருக்கின்ற சொத்து என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு மற்ற நூல்களை வாசியுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அருமை. அதாவது உயிர் என்றால் அன்பு என்று சொன்னீர்கள். ஈழ தமிழிலே நாங்கள் உயிர் என்பதை சீவன் என்று சொல்வோம். அது ஒரு சொத்த தமிழாக இருக்கின்றது. சீவன் என்றால் சிவலிங்கம் என்று திருமூலர் சொல்லியிருக்கின்றார். அந்த வழியிலே உயிர், அன்பு, சிவன் எல்லாமே பின்னிப்படைந்து அந்த அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை கேட்டு சொல்லும் பொழுதே எனக்கு மெய்சிலிருக்கின்றது என்றால் அப்படியான ஒரு மகாஞானி அவருடைய அந்த நெறிமுறையை பின்பற்றி நீங்கள் பல்வேறு அறிஞர்களுடன் பழகி ஆன்மீக வழித்தோன்றர்களுடன் உங்களுடைய வாழ்நாட்டை செலவிட்டு அவற்றை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கடல் கடந்த நாடுகளுக்கும் சென்று நீங்கள் பரப்பி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையிலேயே உங்களை இந்த கலையகத்திலே சந்தித்து இவ்வளவு நேரம் உரையாடியது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்கள் எத்தனையோ சொற்பொழிவுகளின் வாயிலாக கொடுக்கின்ற பல செய்திகளை இந்த கடந்த அரை மணி நேர பேட்டியின் வாயிலாக நேர்கள் கண்டிப்பாக கேட்டு ஒரு நிறைவை அடைந்திருப்பார்கள். நாம் சொல்லுகின்ற இந்த செய்திகளின் வழியாக கண்டிப்பாக உலகத்தின் மூலையிலே இருக்கின்ற யாரோ ஒருவருக்கு அந்த ஒளி பறக்கும். அந்த ஒளி பறக்கும் பொழுது நாம் வெற்றி அடைகின்றோம். அந்த வகையிலே கண்டிப்பாக இது ஒரு நிறைவான ஒரு பேட்டியாக நான் கருதுகின்றேன். இந்த பயணத்தின் போது நம்முடைய வானொலி கலையத்திற்கும் பெற வேண்டும், இப்படியான ஒரு பகிர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு வந்த உங்களுக்கு நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் உங்களுடைய ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுறவு ஸ்தாபனத்திற்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன் ஐயா. உங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகின்றேன். எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ் வாழ எல்லா உயிர்களுக்கும் இறைவனுடைய திருவருளையும் விழல் பெருமானுடைய குருவருளையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றிய வணக்கம் ஐயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துமணி மாலை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்காள் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமண்டில் நடம்புரியம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவில் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் சித்தி பெறலாகும் என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே நீர்தான் அடைதல் குறித்தே யானடையும் சுகத்தினை
நீதான் அடைதல் குறித்தேயே.